வணக்கம் நண்பர்களே, தமிழ் புத்தகம் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை பத்தி பாத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்றைக்கான ஒரு தலைப்பு வந்து நமது அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து 2022 சீனாவின் உதவியுடன் நம்மளோட விண்வெளிக்கு ஒரு மனிதனை அனுப்ப போவதாக ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம், வாங்க தெரிந்து கொள்ளலாம். தமிழ் புத்தகம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு கீழே இருக்க பெல் ஐக்கனை நீங்க அழுத்தும் போது உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நண்பர்களே, 2022 சீனாவின் உதவியுடன் பாகிஸ்தான் வந்து ஒரு மனிதனை வந்து விண்வெளிக்கு அனுப்ப போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா வந்து அதனுடைய ஒரு அமைச்சர் வந்து இதை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. இது எந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவுக்கு எந்த எப்பவுமே வந்து ஒரு நெருக்கடியை வந்து பாகிஸ்தான் கொடுத்துடவே முடியாது. அவர்கள் ஒரு தோற்றத்தை தான் எப்போதுமே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நெருக்கடியை கொடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் உலக நாடுகளுக்கு மத்தியில வந்து இந்தியாவுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்கிறோம், நாங்களும் இந்தியாவுக்கு மிக சவாலாக அமைகிறோம், நாங்களும் இந்தியாவிற்கு போட்டியாக அமைகிறோம்ங்கிற மாதிரியான ஒரு பன்முக தன்மையை வந்து ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து இந்தியாவிடம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கறதுதான் உண்மை. பாகிஸ்தானுடைய ஒரு அமைச்சர் வந்து அறிவித்திருக்கிறாரு, இப்போ சமீபத்துல 2022 சீனாவின் உதவியோட வந்து விண்வெளிக்கு ஒரு மனிதனை அனுப்ப போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் இவங்க இந்த மாதிரியான அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா வந்து சமீபத்துல நம்மளுடைய இந்தியாவினுடைய இஸ்ரோ வந்து அனுப்பின சந்திராயன் 2 அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து உலக அளவுல பார்க்கப்பட்டுச்சு. அதனுடைய ஒரு வெற்றி கூட நம்ம சொல்லலாம். அது ஒரு சிறு அளவுல ஒரு தோல்வி அடைந்திருந்தாலும் இந்தியாவினுடைய ஒரு முயற்சி, இந்தியாவினுடைய ஒரு பலம் எல்லாமே உலக நாடுகளுக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த சந்திரயான் 2 மூலம். அதை வந்து வீழ்ச்சியடைய செய்யணும், அதை வந்து ஒரு போட்டியா வந்து எடுத்துக்கொடணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போக அவங்க அறிவிச்சிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு நகைச்சுவையா வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இந்தியா போன்ற வளர்ந்து வருகிற நாடுகள் ஒரு சில நேரங்களில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு நிலை ஏற்பட்டாலும் கூட நம்மளால வந்து ஒரு சமநிலையில எப்போதுமே நம்மளை வைத்துக் கொள்ள முடியும். இதுதான் வந்து உண்மை. நம்மளுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இந்திய தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல பொருளாதார வல்லுநர்களாக இருக்கட்டும், எப்போதுமே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனுடைய யுக்தியில பல யுக்திகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டதுனால வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப சீர்கேடு அடைந்துட்டு அப்படின்னு வந்து நம்ம நினைக்க முடியாது. எப்பவுமே வந்து உலகத்திலேயே ஒரு பொருளாதார மந்தநிலை ஏற்படும் போது அது இந்தியாவையும் பாதிக்கும். அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இந்தியாவை பாதிச்சிருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் ஒரு கூடுதலாக அந்த பணமதிப்பிழப்பு செய்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வந்து நமக்கு ஒரு ஏற்பட்ட அந்த இதிலிருந்து நம்ம இன்னும் மீளவே இல்லை. அதில் மீளும் போது நம்மளுடைய பொருளாதாரம் வந்து சரிவு நிலையிலிருந்து மீண்டு விடும் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்பு. இப்போ வந்து இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்து ரொம்பவே வேதனையாகவும் மிக மனதுக்கு ரொம்பவே நெகிழ்வாகவும் நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே பாகிஸ்தான்ல பொருளாதாரத்தின் நிலை வந்து படுபாதாளத்துக்கு போயாச்சு. இப்பவே வந்து அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளுடைய ஒரு உதவினாலதான் அந்த நாட்டினுடைய ஒரு அரசாங்கமே அமைந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே கேவலமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து இந்தியாவுக்கு நிகரா, இந்தியாவுக்கு சமமான ஒரு வேலையை வந்து பாகிஸ்தான் செய்ய போறதா வந்து சொல்லியிருக்கிறது ரொம்பவே நகைச்சுவையா இருக்குது. நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு 5 முன்னால அஜ்மல் கசாப் அப்படிங்கிற ஒரு இளைஞனை வந்து நம்ம ஒரு தீவிரவாதி, இளைஞன் சொல்வதை விட தீவிரவாதி என்றுதான் சொல்லணும். அந்த தாஜ்மஹால் தகர்ப்புல வந்து தாஜ்மஹால் அட்டாக் அப்படிங்கிறது எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். தாஜ்மஹால் ஹோட்டல் மும்பை தாக்குதலில் வந்து அவனை வந்து நம்ம உயிரோட பிடித்து அவனை வந்து சிறைக்கு அனுப்பி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததெல்லாம் நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அந்த இளைஞன் வந்து, அந்த தீவிரவாதி வந்து ஒரு சொன்ன ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பிரியாணி தருவதாக சொல்லி என்னை வந்து அழைத்து வந்தார்கள். அதன் மூலம் நான் மூளை செலவை செய்யப்பட்டு அதன் பிறகு அவன் வந்து முழு வேலையும் செய்ய ஆரம்பித்தான். இதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் வந்து பாகிஸ்தான்ல வந்து அதிகம். இது இந்த மாதிரியான தீவிரவாதத்துக்குள்ள நிறைய பேர் இறங்க தயாராகவே இருக்காங்க. இதற்கு அந்த குடும்பங்கள் எல்லோருமே ரெடியா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து பாகிஸ்தான் வந்து அறிவித்திருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு மனதுக்கு. இவங்க ஏன்னா ஏற்கனவே பொருளாதாரத்துல கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி
ராக்கெட் லான்ச் அந்த மாதிரி மனிதனை வந்து விண்வெளிக்கு அனுப்ப போறோம் இந்த மாதிரியான புது புது விஷயங்கள்ல அவர்கள் இறங்கும் போது அவர்களுடைய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்கனவே சீர்கடையடைந்த ஒரு நிலையில அவங்க புதிதா எதையாவது ஒண்ணு கட்டமைக்க போறோம்னு சொல்லி அங்க உள்ள மக்களை பட்டினியிலும் பஞ்சத்திலும் விட்டுறாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு கவலையா இருக்குது. வாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து 2022 அவங்க என்ன பண்ண போறாங்க, அது எப்படி அமைய போகுது, அது சில நேரம் அவங்க அறிவிச்சுட்டு அப்படி கூட இருந்துருவாங்க, அது எப்படின்னு தெரியல, வா பார்க்கலாம். நன்றி, நம்ம மீண்டும் நான் சந்திக்கிறேன் தமிழ் புத்தகம் வழியாக.